பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரம் காஞ்சிருச்சு. தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி பட்டை, கிராம், ஏலக்காய் இலை போட்டு பொன்னிறமாக வறுக்கணும். மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நல்லா வணக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். மஞ்சத்தூள் போட்டு சுத்தம் பண்ண இறாலையும் அதோட போட்டு நல்லா வணக்கணும். இப்போ வதக்கிட்டு இருக்க இறாலில் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன், மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன், கறி மசாலா தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வணக்கணும். காரம் போட்டு வதக்கிட்டு இருக்க இறாலோட மூணு தக்காளியும் கட் பண்ணி போட்டு வணக்குறோம். தக்காளி போட்டு வணங்கிருச்சு. இப்போ கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு தூவி விட்டு இறால் கிராவி ரெடி ஆகிடுச்சு. இறக்கிடலாம்.